ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டம்ளர் பாசுமதி அரிசியை வந்து 1/2 ஹவராக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இதெல்லாம் தாளிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் எலுமிச்சை ஜூஸு, 1/2 எலுமிச்சையை பிரிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்சது. இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்புகிறேன். இது வந்து இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இதில் 2 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். 1 பச்சை மிளகாவை என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 கட் பண்ணி இது மாதிரி தயிரில் போட்டு வச்சுருக்கேன். தயிர் மேலே போட்டு 1 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இன்னொரு பச்சை மிளகாவை வந்து அரைச்சிக்க போகிறோம். இது கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா, 1 பச்சை மிளகாய், அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து இது எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம். அப்புறம் உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், எண்ணெய் தேவையான அளவு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டையும் மல்லி புதினா பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் நெய்யும் 3 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தாளிக்கிறதுக்கு சொன்னதெல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, 1 பிரிஞ்சி இலை. அடுத்தது இந்த மல்லித்தலை புதினாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த தயிரில் ஊற வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வர போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம்.
அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியில் செக் பண்ணும்போது உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்பாங்க. உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் தண்ணியில் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வெந்தோன்னே கரெக்டாக இருக்கும். குக்கர் மூடிடலாம். மூடிட்டு 2 விசிலும் 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து லைட்டாக அது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ தனித்தனியாக வந்துருக்கு பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.